என்னுடைய பேர் புனிதா. இவதான் என்னோடய ஃப்ரெண்டு. இதுதான் என்னுடைய வீடு. எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேரில் 2 பேர் ஸ்கூல் போயிருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா வெளியே இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இருக்காங்க. மழை வந்ததால் தண்ணிலாம் வந்து இந்த வீடு பாதி அளவு இப்படி வந்துடுச்சு. எங்களால் யாராலையும் வெளியே போக முடியல. தண்ணி எவ்வளோ தூரம் வந்ததுன்னா 1 முட்டை தண்ணி வந்துச்சு. எங்கள் இடுப்பளவுலாம் தண்ணி வந்துச்சு. அதனால் எங்களால் எங்கேயுமே போக முடியல. நாங்களாம் வீட்டு உள்ளே தான் இருந்தோம். இதுதான் என்னுடைய வீடு. இங்கே தான் நாங்கள் தூங்குவோம். இவங்க தான் என்னுடைய பாட்டி. இவங்க தான் என்னுடைய பாட்டி. இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட். இங்கே தான் நாங்கள் தூங்குவோம். இதுதான் எங்களுடைய ஃபேன். நாங்கள் இந்த இடத்துல தான் தூங்குகிறோம். இப்போ எங்கள் பாட்டி சமையல் செய்கிறாங்க. தண்ணி வந்து தண்ணி இது மட்டும் வந்துடுச்சு. எங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியல. இந்த தர ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் எல்லாருமே போய் வெளியில் இருக்கிற சத்திரத்தில் தான் தூங்கணும். எங்கள் தம்பியை தங்கச்சிக்கெலாம் ஃபீவர் வந்துச்சு. தாண்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். என் தங்கச்சிக்கு உடம்பு பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் உள்ளே தண்ணி போயிடுச்சு, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு என் தங்கச்சிக்கு பார்த்து இப்போ என் தங்கச்சி உடம்பு நல்லாயிருக்கு. இது கூட எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க தான். இவங்க வீட்டு உள்ளலாம் தண்ணி வந்துடுச்சு. இவங்க கூட இந்த வேலை தான் செய்கிறாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒர்க் தான் பண்ணுறாங்க. இது வந்து கடை. இங்கே வந்து இந்த கடை உள்ளலாம் தண்ணி வந்துடுச்சு. இவங்க எல்லாருமே இங்கே தொழில் பண்ணுறாங்க. சொல்லுங்க, மழை வந்தது உங்க கடவுள எல்லாம் தண்ணி வந்துச்சுன்னு? 4 லட்சம் ரூபாய் லாஸ். இவங்க தான் எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருமே. இவங்க நீங்களாம் வந்து ஸ்டவ் யூஸ் பண்ணுவீங்க இல்லைனா கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்க எல்லாருமே நாங்கள் வந்து இதோ இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே செய்த எல்லாமே இந்த அடுப்பு தான். இவங்க எல்லாருமே எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க. இவங்க எல்லாமே கைத்தொழில் செய்கிறாங்க. நாங்கள் இந்த சைடு தான் தண்ணி குடிக்க போவோம். இந்த சைடு தான் எங்கள் டேப்ஸ் இருக்குது. நாங்களாம் இங்கே தான் குப்பை கொட்டுவோம். இதால் கூட சில வியாதிகளும் வருது எங்களுக்கு. நாங்கள் ஏன் அவங்கள தான் குடிக்கணும்? நாங்கள் குடிக்கிற தண்ணி தான். சொல்லுங்க எல்லாமே. சொல்லுங்கண்ணா. இந்த பாப்பாவில் குடிக்கிற தெரிஞ்சுச்சா? இது மூணு தான் தண்ணி நிற்கும். இதுக்கு ஒரு தான் தண்ணி வரும். நாங்கள் இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த தண்ணி தான் எல்லாருமே குடிப்பாங்க. ஒருத்தர் குடிச்சு காட்டுங்கண்ணா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து தண்ணி வந்து சென்னை மாநகராட்சியிலேருந்து போரூர்லேருந்து க்ளீன் ஆகி எங்களுக்கு இங்கே வருது. நாங்கள் அந்த தண்ணி தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த தண்ணி தான் நாங்கள் குடிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஐனாவத்துலேருந்து எங்களுக்கு தண்ணி அங்கேருந்து வருது. சுத்தம் பண்ணி ஃபில்டர் ஆகி எங்களுக்கு இங்கே தண்ணி வருது. இப்போ உங்களுக்கு தண்ணி எங்கேருந்து வருது?